हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू बैक तमिल टेप्स। இன்னைக்கு இட்லி தோசைக்கு ஏத்த அருமையான ஒரு செமி கிரேவி தாங்க பண்ண போறோம். அதுவும் எதை வச்சு பண்ண போறோம்னா கல்லீரல் வச்சு பண்ண போறோங்க. வாங்க அதை எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வாணல் வச்சுக்கலாம். வாணல் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம் ஒன்னு கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கிறேன். வதக்கி விட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், கொஞ்சமா கருவேப்பிலை. வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு பாருங்க. அடுத்ததா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். பெரிய சைஸ் தக்காளி, அதை விழுத அரைச்சு வச்சிருக்கேன். ஒரு தக்காளிய அதை இப்போ சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்குது பாருங்க. ஓரத்தெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க. ஒரு 100 கிராம் அளவு கல்லீரல், அத மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி வச்சிருக்கு, அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு பாருங்க. எண்ணெய்லாம் பிரிஞ்சு கல்லீரலும் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம இதுல மசாலா சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர், ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, அவ்வளவுதாங்க. நல்லா கிளறி விட்டு இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுறோம். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. கல்லீரலும் நல்லா வெந்துடுச்சு. தோசை இட்லி சப்பாத்தி கூட அருமையான சைட் டிஷ். இது சாதத்துல கூட இது சாப்பிடலாம். சூப்பரா வந்திருக்குங்க. கடைசியா கொத்தமல்லி தழைய தூவி விட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவு சாப்பிடும் போது உங்க குழந்தைங்களுக்கு உடம்புக்கு எந்தவித பாதிப்பும் வராதுங்க. சூப்பரா கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. என்னெல்லாம் பிரிஞ்சு வந்து இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பேக் டு பேக் தமிழ் டிப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.